அந்த மாசத்தை கூட நீ ஏக்க கூடாது, கெட்டி வச்சுட்டுதான் நீ அவருக்கு படப்பை ஏற்றணும். அது மட்டுமல்ல, சுத்தகரிக்கு ஆசைப்படுவான் சுடலை மாடன், அதனால நல்ல கோழியை பிடிச்சி அவருக்கு சுட்டு வைக்கணும். சொத்த கோழி நல்லா சாப்பிடுவாரு. அது மட்டுமல்ல, குப்பியில சாராயோ கொண்டு வையடா, நாளைக்கு காலையில வரலாம், என்னால மறுக்க முடியாது. இப்ப எனக்கு வைக்கலையா, ரெண்டு பக்கமும் புல்லு வாங்கி கொண்டு வைடா. கருப்பட்டி வடி ஏத்தி போடு, ஆ
இருபத்தோரு மந்திக்கார சொல்லல, அதனால இருபத்தோரு வாழையில லைனா எண்ணி போனேன். யார் ஒன்ன சுத்தியா போன சொன்னேன், லைன்ல போடு இருபத்தோரு கிள போட்டாச்சா. மூன்று நாட்டுப்பழம் ஒன்று வைக்கு மூணு நாட்டுப்பழம் சீக்கிரம் கையை விட்டு ரத்தத்தை போடுடா. கைய வெட்டி முழங்கைய வெட்டி மூணு சொல்ற ரத்தம் விடுடா. கைய வெட்டியாச்சா, என் பேர சொல்லி ரத்தத்தை மறைக்கிறதுக்கு என் பேர சொல்லி விடுதி எடுத்து போனேன். படிக்க நாட்டு படிக்க போவனா, என் பேர சொல்லுடா. ஆமா சொல்லி போட்டாச்சா. என்ன உடனே இருபத்தோரு மாலையை எண்ணி போட்டார்கள். ஒரு இலைக்கு மூன்று மலை கொண்டு வைத்தார்கள். கை வெட்டி நாக்கு வெட்டி ரத்த பூசிகள் கொடை எல்லாம் கொடுத்தார்கள். கூட்டு பூசியெல்லாம் வாங்கி கொண்டு மாயா சிவசுடலையாண்டவர், எனக்கு மெல்ல குதிரை வேணும் அப்பா. தாயாகி வேச்சி அவருக்கு பிரம்ம சத்திக்கும் கட்டில் வேண்டும். வேட்டிய வரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு தகப்பர் கொடுக்க ஊட்டு பூசி எல்லாம் வாங்கிக் கொண்டு தாயாகி வேச்சி அம்மை பிரம சக்தியோடு மாயாண்டு சுடலை முட்டனோடு இருபத்தோரு மாணவர்களும் அவரின் கைலாசமாய் பூசி எல்லாம் வாங்கிக் கொண்டு பூமி போக வேண்டும் என்று புறப்பட்டாரே.